அரசு கலைக்கல்லூரியிலே கம்ப்யூட்டர் தேவை என்று கேட்டார்கள் மாணவிகள். அவர்களுக்கு 5 கம்ப்யூட்டர்கள் என்னுடைய சொந்த நிலையில் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் உலக மனித தினங்கள் எங்களை அழைத்து சிறப்பித்தார்கள். அதிலே மிக்க மகிழ்ச்சி. உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு அனைத்து அரசு கல்லூரிகள், குறிப்பாக கன்னியாகுமரி சட்டமன்றத்துக்கு உட்பட்ட பால்குளத்திலே நடைபெறுகின்ற அரசு கல்லூரிய மாணவர்கள், நல்ல தரம் வாய்ந்த மாணவர்கள் பயிற்சி பெற்று மேலும் பதவிகளை அடைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். ஆனால் எப்பவுமே எதிர்கட்சியில் இருந்து ஆளுங்கட்சிக்கு தான் வந்து தாவுவாங்க. இந்த பாஜக இருந்து அதிமுக வர காரணம் நினைக்கிறேன். அது பொதுவாட்டு, அது ஒவ்வொருடைய மனநிலை. இப்பொழுது அடுத்த அண்ணா தினம் முன்னேற்றி நான் இந்த முன்னாள் அமைச்சர் நயனார் நாயந்திரன் அதிமுகவிலிருந்து பிஜேபி போயிருக்கிறார். அதேபோல் ராஜபாளையத்தினுடைய எம்எல்ஏ அவர்கள் இருக்கிறார். இது அவங்களுடைய சொந்த விஷயம், சொந்த கருத்து. இதிலே யார் எந்த கட்சிக்கு போக வேண்டாம்னா அவர்களுடைய மனசாட்சிக்கு யார் எந்த கட்சிக்கு போவார் என்பது அவர்கள் எடுத்தக்கூடிய முடிவிலே போய், தனிப்பட்ட நபர் முடிவிலே போய் யாரும் தேட முடியாது. இந்த பாஜகவுடைய வளர்ச்சியை பார்த்து அண்ணாமலையை பலவீனப்படுத்த வேண்டி அப்படி எந்த யாருமே எந்த கட்சியுமே யாரும் எந்த தலைவர்களும் பலவீனப்படுத்த முடியாது. வளரக்கூடிய கட்சியை எந்த கட்சியாக இருந்தாலும் அது வளர்ந்து கொண்டே தான் இருக்குது. ஆகவே எந்த கட்சியையும் யாரும் இங்கே இருந்து அங்கே போகக்கூடாது. இது வந்து ஒரு லேட்டஸ்ட் இல்லை, வந்த பல ஆண்ட காலமாக புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து புரட்சித் தலைவர் எதிர்த்தவர்கள் திராவிட முன்னேற்ற காலத்தில் இருந்தார்கள். இப்படி பலவேறு நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. இது ஒன்றும் புதிதாக நடக்கவில்லை. என்னை பொறுத்தவரை பாஜக வளர்ந்து தானே. ஏன் கேட்கக்கூடிய கேள்வி வந்து இந்த கட்சியிலேருந்து ஏன் போனாங்க, அந்த கட்சியிலேருந்து ஏன் போனாங்க, அது அவங்களுடைய சொந்த விருப்பம். அது அந்த கட்சி வளர என்றால் அந்த தலைவருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த கட்சி வளர என்றால் இந்த தலைவருக்கு மட்டும்தான் தெரியும். கட்சி வளர்வது, கட்சி வெற்றி பெறுவதுன்னா அந்தந்த தலைவர் அந்தந்த கட்சியை பொறுத்தான் இருக்குது. கூட்டணிக்கு எதுவும் பாதிப்பு இருக்கா? சொல்லுகின்ற அந்த பிரச்சாரத்தை பற்றி நினைக்கிறேன். வெளிமாநில தொழிலாளர்கள் சமர்த்திருக்கிறாரோ சார், அது இது வெளிமாநில தொழிலாளர் பொறுத்தவரையிலே நாம் நமது மாநிலத்திலே எந்த மாநிலத்தை வந்தவர்களாகவும் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கப்படுகிறது, உதவி செய்யப்படுகிறது. கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியிலே இது போன்ற எந்த விதமான புகாரும் வரவில்லை. இந்த ஆட்சியிலே இது போன்ற குற்றச்சாட்டுகள் வந்ததாக தகவல் வந்திருக்கிறது. இதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பதிலும் அளித்திருக்கிறார்கள். அதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது தமிழக அரசினுடைய முக்கிய கடமை. இந்த மாதிரி சூழ்நிலை வந்து இபிஎஸ்னுடைய உருவை எரிச்சிருக்காங்க பாஜக நிர்வாகிகள். அதை எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு கட்சியில் ஒரு தொண்டர் ஒரு செயல்பாடு ஈடுபடும் பொழுது அதற்கு எதிர்வினையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட செயல்படாது என்பது என்னுடைய கூட்டணி. கூட்டணிக்கு எதுவும் பாதிப்பு வருமா? அதனால் கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் வைக்கக்கூடிய கூட்டணி மட்டும்தான். தேர்தலுக்கு பிறகு கொள்கைகள் வேறு, கட்சி வேறு என்று ஆயிரும். தேர்தல் நேரத்தில் கூட்டணிகள் சம்பந்தமாக வரும்பொழுது இது எல்லாமே சரியாகிவிடும் என்பது என்னுடைய நம்பிக்கை. இல்லை, அதிமுக வந்து தனிப்பாதையில் பயணிக்க தொடங்குகிறதா? அப்படி என்று தனிப்பாதை என்று எந்த கட்சியுமே தனிப்பாதையும் கிடையாது. திமுகவாக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் தேர்தல் வரும்பொழுது அவர்களை நாடி சில கூட்டணிகள் வரும். அந்த கூட்டணிகள் சேர்ந்து வெற்றி தோல்வி களத்தை சந்திப்பார்கள். ஒருவேளை பாஜக உங்கள்கிட்ட பிரிஞ்சு போனால் உங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை சார்? நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி எங்களை பொறுத்தவரை, என்னை பொறுத்தவரை, எனக்கு தெரிந்தது இதுவரை கூட்டணி தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. சிலர் அங்கேருந்து இங்கே வருவார்கள், இங்கேருந்து அங்கே வருவார்கள். இப்பொழுது உதாரணத்துக்கு நமது முன்னாள் அமைச்சர் அவர்கள் எங்களை பற்றியே பேசினார்கள். ஆண்மை இருக்கிறதா என்று கேட்டார்கள். அதுக்காக நாங்கள் வந்து வருத்தப்படவில்லை. இது போன்ற பேச்சை ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் பேசக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை கூட இல்லை, எங்களுடைய எண்ணமாக இருந்தது. பேசுபவர்கள் பேசிக்கொண்டே இருக்கட்டும், கேட்பவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும், கிடைப்பது வெற்றி என்ற முகத்தை நாம் சென்று கொண்டிருக்கோம். இந்த மாற்று முகலந்து வரவேண்டியதுனால வந்து அதிமுக தான் உண்மையான எதிர்கட்சி, பலம் வாய்ந்த எதிர்கட்சின்னு சொல்லி நீங்கள் நிரூபிக்கிறீங்களா சார்? ஒரு கட்சியிலேருந்து ஒருத்தர் வரக்கூடிய நான் ஏற்கனவே தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு, அதை நாம் தனிப்பட்ட அவருடைய சொந்த கருத்தில் ஒரு கட்சிக்கு வருவார், ஒரு கட்சிக்கு போவார். இப்போ நம்ம கட்சியில் எடுத்தேன்னா அதிமுகலேருந்து திமுக போகிறாங்க. இப்போ 2 மாதம் கழித்து திமுக வந்து நானும் இந்த திமுக வந்துட்டேன்னு சொல்லுவாங்க. அவன் என்னையே வந்து பார்க்கணுங்காங்க. நான் எப்படி பார்க்க முடியும்? 25 வருஷமாக அதிமுகவில் இருக்காங்க. திடீர்னு ஒரு தொழிலை சந்திக்காங்க, திடீர்னு திமுக போடுறாங்க. அங்கே திமுக போன பிறகு அங்கே ஒரு கேரண்டி சார் வந்தோடனே அங்கேருந்து இங்கே ஓடிடுறாங்க. எதுக்கு வந்து கேட்டால் பதவிக்கு. லோக்கல் கேள்விமே, எஸ்சி அசோகன் காலில் ஒரு டீது போட்டிருக்காரு. அடி லோக்கல் கேள்வி, எஸ்சி அசோகன் காலில் ஒரு பதிவு போட்டிருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? அந்த பதிவு சம்மந்தம் அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும்.